வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, நம்ம திருச்சி கேகே நகர் இருக்குது பார்த்தீங்களா. கேகே நகர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மினிட் பிஃபோர் காஜாமலை போகிற ரோடு பிஃபோரில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு கீழே வந்து 2BHK வீடு, மேலே வந்து 2BHK வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். 1680 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, அதில் வந்து வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா வித் போட்டிக்கோ. போட்டிக்கோ பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். என்ட்ரன்ஸு காம்பவுண்ட்லேருந்து கேட்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸிங் ஆகிடுச்சு, எலிவேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், வாட்டர் டேங்க் இருக்குது, போர்வெல் இருக்குது, ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் சொல்லலாம். இதை அப்படியே உள்ளே வந்துட்டு வந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் டோர் கொடுத்துருக்காங்க, மெயின் என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் பார்த்திங்கன்னா நல்லா டீ குட்டில் உட்டில் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த இது டோர் ஃபினிஷிங்லாம் அருமையாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெடி டு ஆக்குப்பை, ரெடி டு மூவ்னு சொல்லுவாங்க இது. இந்த ஹால் உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18x16 பெட் ஹால் சைஸ், 18x16ன்றது நல்ல ஒரு லக்ஸு, பெரிய ஒரு ஹால் கிடைக்கிறதுல. டைல்ஸ் ஒன்று ஃபினிஷிங் எல்லாம் ஆயிடுச்சு. ஃபால் சீலிங்லாம் கொஞ்சம் நீட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்ஸ் ஒர்க்லாம் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 2BHK கீழே வந்து இது வந்து ஸ்க்ரீன் வந்து டிவி ஷோ டிவி வைக்கிறதுக்குலாம் அந்த இதெல்லாம் ஃபுல் டிசைனிங் ஒர்க்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் நல்லா விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா 6x4 கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. வாங்க பெட்ரூம், இது இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம் உள்ள என்ட்ரன்ஸ் வந்துன்னா ஒரு 14x12 அப்படின்றப்ப நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம். இது ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க, கிராஸ் வென்டிலேஷனுக்காக நல்லா நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கபோர்டுலேருந்து எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் கூட எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது அட்டாச் பாத்ரூம் வித் இந்தியன் வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு, இந்த பாத்ரூமுக்கு. ஒரு நீட் ஃபினிஷிங், குட் ஒர்க்கு, ஒர்க்மேன்ஷிப்லாம் நீட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒர்க்மேன்ஷிப்லாம் இசெல்ஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாமே கிரானைட் தான். வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் போய் பார்த்துருந்தோம். இதான் மாஸ்டர் இன்னொன்று பெட்ரூம். இது அட்டாச் பாத்ரூம் இல்லை இதுக்கு, ஆனால் பெட்ரூம் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா 14x12. இதுவும் சேம் அதே அளவுக்கு தான் இருக்கும். இந்த பெட்ரூம் சைஸும் அதே அளவுக்கு தான் இருக்கும். நல்லா பெரிய சைஸ் பெட்ரூம் இது. இது ஒரு கேபினெட்டு, 4 கேபினெட் ரோ பண்ணியிருக்காங்க இதுக்கு. இது ஷெல்ஃப்ஸ் வந்து நீட்டாக அருமையாக இருக்கும் வித் கிரானைட் சில்வர். இதோட கிரானைட் ஷெல்ஃப்ஸ் இதெல்லாம் இது ட்ரெஸ்ஸிங் ஹேங்கிங் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உள்ளே அப்படியே வந்தோம்னா யூட்டிலிட்டி ஏரியா. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா அருமையாக கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி வாஷிங் மிஷின்லாம் வெளியே வைக்கணும் அவசியமே கிடையாது, அதுக்குன்னு தனியாகவே யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இது ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க வித் ஷவர். இதுலேருந்து எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க வித் வால் இது மிக்சரோட வாட்டர் டேப்லேருந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு எல்லாமே அருமையாக அரேஞ்ச்மெண்ட்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் கூட இருக்குது. கிச்சன் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன், நல்லா ஒரு அருமையான ஓப்பன் கிச்சன். இது ஸ்பேசிஸ் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 14x12 கிச்சன் சைஸ் கொடுத்தது எங்கேயுமே பார்க்க மாட்டோம். அவ்வளோ பெரிய கிச்சன் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வுட் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. மேலே ஸ்டோரேஜுக்கெல்லாம் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் இருக்குது. இது பேக் சைடு போகிறதுக்கு பாதை, இது இந்த பின்னாடி இடம் இருக்கும். இது வந்து பேக் சைடில், பின்னாடி பேக் சைடில் யூட்டிலிட்டிக்காக அது இடம் போகிறதுக்காக டோர் கொடுத்துருக்காங்க. அவங்க கீழே பார்த்தாச்சு. நம்ம இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாங்க. இதுதான் மாடிப்படிக்கு போகிறோம் நம்ம. இப்போ மாடிப்படி போய்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டு ஸ்கை ஏரியா கொடுத்துருக்காங்க. கீழே போர்ட்டிக்கோ அந்த இடம் இருந்ததை
மேலே ஃபுல்லும் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. இங்கே மேலே மெத்தை போகிற பாதை இது கம்பி இது இது. இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் ஒரு டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால் இதான் பெட்ரூம் என்ட்ரன்ஸ், இது நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ், இதுவும் அதே தான் சேம் லொக்கேஷன்லேயே அப்படியே இருக்கும். கீழே பிடிச்சா அதே மாதிரியே உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சேம் அதே மாதிரியே நல்ல ஒரு பெரிய சைஸு, 18x16 18x16 ஹால் சைஸு. கீழே எப்படி 2 பெட்ரூம் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் சேம் 2 பெட்ரூம் தான். கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலில் வந்து இந்த இடத்துல வந்துடும், சென்டரில் வந்து ஹால் சென்டரில் வந்துடும். ஓப்பன் கிச்சன் தான் இது, ஃபுல் வுட் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபுல் ஸ்டோரேஜ்கெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வந்தோம்னா ஹால் சீலிங் வந்து ஃபுல் ஓவரால் வியூ பார்க்கலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வியூ தெரிய வரும் நம்மளுக்கு. வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம். இதான் மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்சோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். டாய்லெட் இருக்குது என்ட்ரன்ஸில், பெட்ரூம் என்ட்ரன்ஸில் வித் இண்டியன் டைப் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு இண்டியன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஸ்பேசிஸ் ஆன 4.5x7 பெட்ரூம் பாத்ரூம் சைஸு. இது பார்த்தீங்கன்னா 12x10 பெட்ரூம் சைஸு. கிச்சனு ஹால் இதெல்லாம் பெயிண்டிங் ஒர்க்கில் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு, ரெடி டு ஆக்குப்பை வீடு. வாங்க நம்ம அடுத்த ரூம் போய் பார்க்கலாம். இது கீழே பார்த்து பார்த்தீங்கன்னா வீடு சேம் அதே மாதிரி, ரூம் பார்த்தோம்ல அதே மாதிரி மேலே ஒரு ரூம். இது மேலே ஒரு ரூமு, இதுவும் 14x12 ரூம் சைஸு வித் சேம் இந்த வுட் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செல்ஃப் ரேப் இதில் கேபினெட்லாம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வாங்க போய் பார்க்கலாம், பக்கத்தில் போய் பார்க்கலாம் கேபினெட் இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி தான், நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு அந்த மாதிரி வீட்ஸ் தான் இது பண்ணி ஷேர் பண்ணி காட்டிகிட்ருக்கோம் எல்லாத்துக்கும். இது ஹால் வியூ பார்த்துட்ருக்கோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் தேவைப்படுறதோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ்.